நான்கு அபுவா அல்லது வத்தான் ஹிஜ்ரி ரெண்டு சஃபர் கிபி அறுநூற்றி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் நபி அவர்கள் எழுபது முஹாஜிர்களுடன் குறைசிகளின் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக அல் அபுவா அல்லது வத்தான் என்ற இடத்தை நோக்கி சென்றார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை இந்த போருக்கு செல்வதற்கு முன் நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சாத் இப்னு உபாதாவை மதினாவில் தனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினார்கள் இந்த போரின் போது லம்ரா கிளையினரின் தலைவரான அம்ரு இப்னு மக்ஷி என்பவருடன் நட்பு உடன்படிக்கை செய்தார்கள் அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டதாவது இது அல்லாஹுவின் தூதராகிய முகமது லம்ரா கிளையினருடன் செய்யும் ஒப்பந்தம் லம்ரா கிளையினர் தங்களது உயிர் பொருள் அனைத்திலும் பாதுகாப்பு பெற்றவர்களே அவர்களிடம் சண்டை செய்பவர்களை நாங்களும் எதிர்ப்போம் சண்டை செய்பவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வோம் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போரில் ஈடுபடக்கூடாது அவ்வாறே நபி சொல்லாஹ் அலை வசல்லம் உதவிக்காக அழைத்தால் அவர்களும் உதவு வர வேண்டும் கடல் வற்றினாலும் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் இதுதான் நபி சொல்லுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போராகும் நபி சொல்லுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இந்த பயணத்தில் பதினைந்து நாட்கள் மதினாவிற்கு வெளியில் இருந்தார்கள் இந்த போரிலும் வெள்ளை கொடியே பயன்படுத்தப்பட்டது அதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரஜுல்லு அவர்கள் ஏந்தி இருந்தார்கள்